ரொம்ப சூப்பரா அழகா இருக்குல்ல பால்கோவா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பால்கோவா. இது வந்து என் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி தான் ஃபைனலாக நான் அப்லோட் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா பிரமிளா ரோஸ். அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பால்கோவாவை செஞ்சுருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இந்த பால்கோவாவை வெறும் பாலை வந்து சுண்டை வச்சு செய்வாங்க. இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பால்கோவாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 லிட்டர் பால். இந்த பாலை வந்து பன்னீர் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். 1 டம்ளர் பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 300 ml 10 ஸ்பூன் போல் மில்க்மேடு. மில்க்மேடு இல்லைன்னா பால் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் மில்க் பால் பவுடரோட மில்க்மேடு வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா கொடுக்கும். 3 ஸ்பூன் நெய். 400 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். மில்க்மேடில் சர்க்கரை இருக்கும், ஸோ பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய்பொடி, கொஞ்சமாக பாதாம், முந்திரி, பிஸ்தா, அப்புறமா கொஞ்சமாக குங்குமப்பூ. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். பன்னீர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோன்னா கீழே அடி பிடிக்காது. ஒரு பாதி எலுமிச்சப்பழத்தில் கொஞ்சமாக தண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பால் ஒரு கொதி வந்தவுடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாலை திரிச்சிக்கலாம். ஒரு கொதி வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா வந்து பன்னீர் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். பால் நல்லா கொதி வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே வந்து இந்த எலுமிச்சப்பழத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து திரிச்சிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பால் திரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி பால் திரியலனா கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா திரிஞ்சிருச்சு, இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்துக்குல இந்த மாதிரி ஜல்லடை வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு மெலிசான காட்டன் துணி வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ்லாம் சேர்த்தோம்ல, அந்த ஃப்ளேவர் இதுலேருந்து போகும். நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு. லெமன் ஃப்ளேவர்லாம் நல்லா போயிருக்கும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அந்த தண்ணியெலாம் எடுத்துடலாம். வெளியில் ரொம்ப ட்ரையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து இந்த பன்னீர் வந்து நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் மாதிரி ரொம்ப கட்டியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதிரி குழ குழன்னு இருந்தாலே ஓகே தான். ஸோ நம்ம பன்னீர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பால்கோவா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாதி நெய் சேர்த்துக்கிறேன் இதில். அப்புறம் எடுத்து வச்சுருக்கேன் 1 டம்ளர் பாலையும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே. நெய் சேர்த்த உடனே பாலை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நெய் சூடாயிடுச்சுன்னா பால் வந்து மேலே தெரிக்கும். கொஞ்சமாக லைட்டாக எல்லோ கலருக்காக, அப்புறம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். பால் லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மில்க்மேடு சேர்த்தாச்சு. கொஞ்சம் கொதிச்சோடனே சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பாதி சுகர் இப்போ ஆட் பண்ணுறேன். ஏன்னா மில்க்மேடு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதுலேயும் சுகர் இருக்கும். அதனால் நம்ம சேர்க்குற சுகர் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு பிஞ்ச் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே செய்கிறது வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். எல்லா பன்னீரையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் கொஞ்சம் இப்போ ஹையில் வச்சுக்கிறேன். கட்டி கட்டியாக இருந்ததுன்னா இப்படி உடச்சி விட்டுக்கலாம். கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பன்னீரை வந்து அந்தளவு வடி கட்டாததால் அதில் உள்ள தண்ணி வந்து கொஞ்சம் இறங்கி இதுல இருக்கும். அது நல்லா வத்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தண்ணி வந்து லைட்டாக கம்மியாயிட்டே வருது. இப்போ மீதி எடுத்து வச்சிருக்கிற நெய்யும் சேர்த்துக்கிறேன். நான் இதில் 200 கிராம் சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மில்க்மேடு அப்புறம் வந்து பால் பவுடர் சேர்த்தோன்னா கண்டிப்பாக அதில் சுகர் இருக்கும். அதுக்கேற்ற போல் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கிறேன். பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம
நம்ம பால்கோவா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, பிளேட்டிங் பண்ணிடலாமா? இப்போ இந்த பால்கோவை டெக்கரேட் பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் இந்த பிஸ்தாலாம் காட்டினால அதெல்லாம் வந்து நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சில்வர் ஃபாயில் எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு சேஃப்ரான், இதெல்லாம் சேர்த்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து முந்திரி, பாதாம், அப்புறம் பிஸ்தா. கொஞ்சமா குங்கும பூ சேர்த்துக்கிறேன் இதுலயே. எடிபிள் சில்வர் ஃபாயில் எடுத்திருக்கேன், இதையும் அப்ளை பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரா அழகா இருக்குல்ல பால்கோவா? நம்ம பால்கோவா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணிடலாமா? நல்லா ஜூசியா இருக்கு பாக்கிறதுக்கே. பால்கோவா ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. நம்ம வெளியில் பேக்கரியில் வாங்குவோம்ல, அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.